நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடந்த வாரம் இன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை விரிவாக விளக்கியிருந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை விளக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் வந்திருக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். 1000க்கும் மேற்பட்ட கமெண்ட்டுகளில் கூடுதலான கமெண்ட்டுகள் அவருடைய ஜாதகத்தை விளக்க சொல்லி வந்திருக்கின்றவைகள். பொதுவாகவே உண்மை ஜாதகத்தை அறியாமல் எதையும் விளக்கும் குணமில்லாத நான் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை தற்போது பார்க்கலாம். குறிப்பாக முத்தாய்ப்பாக சொல்ல போவேமேயானால் அரசியல் அமைப்புகளுக்குள் அரசியல் எனும் தளத்திற்குள் போக விரும்பாத ஜோதிடன் நான். ஒரு சார்பற்ற நிலையில் இல்லாதவன். தவிர இப்போது தேர்தல் ஆரம்பித்து துவங்கி பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் தமிழக முதல்வர் யார் என்பது கிட்டத்தட்ட 2022 முதல் வாரமோ தெரிந்தே விடும். ஆகவே இதை ஜோதிட ரீதியாக மட்டுமே அவருடைய ஜாதகத்தில் உள்ள உயர்நிலை அமைப்புகள் என்னுடைய சுபத்துவ சூட்சுமவள தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு அரசியல்வாதி ஒவ்வொரு துறையை சார்ந்த முதன்மையானவர்களையும் விளக்கி கொண்டு வந்திருக்கிறேன். வேத ஜோதிடம் விஞ்ஞான ரீதியிலானது, எத்தகைய உண்மையானது, நம்பகத்தன்மை கொண்டது, 100% உறுதியானது என்பதை, இது ஒரு அனுமான கலை என்பதையும் தாண்டி வேத ஜோதிடம் என்பது ஒரு 100% உறுதியான கலை என்பதை அடிக்கடி என்னுடைய எழுத்துக்களிலும் காணொலிகளிலும் விளக்கி வருகிறேன். அதற்கு ஒரு சாட்சியாகத்தான் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர்களுடைய ஜாதகம் போடப்படுகிறதே தவிர வேறு எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லை. ஆயினும் சில கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டே ஆக வேண்டும். ஆகவே தற்போது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். முத்தாய்ப்பாக ஒன்று சொல்லிவிடலாம். நேற்றைய அரசனுக்கு பிறந்த நாளைய அரசனின் ஜாதகம் இப்போது விவரிக்கப்படுகிறது. மு க ஸ்டாலின் அவர்கள் 1/3/1953 சென்னையில் பிறந்திருக்கிறார். இவருடைய உண்மையான பிறந்த நேரம் எனக்கு தெரியும். ஆனாலும் அதை வெளிப்படையாக பொதுவாக சொல்வது நல்லதல்ல. ஏனென்றால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் ஒரு பொது வாழ்வில் இருப்பவர்கள் தங்களுடைய பிறந்த நேரத்தை வந்து தெரிகிறத விரும்புறதில்லை. ஏனென்றால் பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. பொதுவாகவே ஒருவருடைய அந்தரங்கத்துக்குள்ளே நம்ம உள்ள நுழையிறதும் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு. பொது வாழ்க்கை என்று வந்துவிட்ட பிறகு சகல விதமான விமர்சனங்களையும் சகல விதமான கனைகளையும் எதிர்நோக்க கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் வந்து பெரும்பாலான அரசியல்வாதிகள் 1, 2, 3 பிறந்த நாள் நேர விவரங்களை வெளியிடுகிறார்கள். அவர்களே தவறான பிறந்த விவரங்கள் தெரியும்படி பார்த்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆயினும் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வது, உண்மையான ஜாதகம் அறியாமல் நான் எதையும் சொல்கிறதில்லை. சரி, அதன்படி போன வாரம் கூட முதல்வர் பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து சில விஷயங்களை சொன்னேன். உடனே எல்லாருமே பிறந்த நேரத்தை அறியும் நோக்கில் அவருடைய பிறந்த நேரத்தையும் நான் சொல்லலை. ஆனால் அவருடைய பிறந்த நேரத்தையும் ஜோதிட ரீதியாக கணிக்கின்றாமல் பல சில பேர் வெற்றியும் அடைந்திருந்தீர்கள். ஆயினும் அந்த குழுவை கூட திராவிட முன்னேற்ற கழகத் தலைவருடைய அவருடைய ஜாதகத்தில் நான் சொல்ல போகிறதில்லை. இருந்தாலும் இப்பொழுது அவருடைய ஜாதகம் வருகிறது. மு க ஸ்டாலின் அவர்கள் 1/3/1953 சென்னையில் பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னத்தின் இறுதியில் பிறந்திருக்கிறார். அவருடைய ஜாதகம் இப்போது வருகிறது. நவாம்சம்னு நான் சொல்ல போகிறதில்லை. சில விஷயங்களுக்கு சில பூடகமாகத்தான் சொல்ல முடியும். சில விஷயங்களை நீங்கள் தான் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுங்களா, என்ன இப்போ தப்பு இல்லை. ஒரு உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறது தப்பு இல்லை. அவருடைய ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. சிம்ம லக்னம். லக்னத்தில் சந்திரன், 3 சனி, 6 ராகு, 7 சூரியன், 8 புதன் செவ்வாய், 9 சுக்கிரன் குரு, 12 கேது. பூரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற தமிழக அரசியல்வாதிகளின் ஜாதகத்திலேயே மிக உயர்நிலையாக நம்பர் 1 என்று சொல்லப்படக்கூடிய அளவில் என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு உயர்நிலை ஜாதகம். இவர் பிறந்ததிலிருந்தே இவருடைய தந்தைக்கு ஏற்றம். பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பரிபூரண அரசியல்வாதியின் குடும்பத்தில் வந்து பிறவி அரசியல்வாதியாக பிறந்தவர். இவரால் தான் அந்த வாரிசு அரசியல்ன்றதே வந்தது. உண்மையில் இவர் வாரிசு அரசியல் இல்லைன்றது தான் நடுநிலையாளர்கள் ஒத்துக்கோங்க. ஏன்னா ஒரு டாக்டருடைய மகன் டாக்டராக இருக்கும்போது நம்ம யாரும் சொல்கிறதில்ல அவர் உண்மையிலேயே MBBS படிச்சுட்டு வரும்போது.
அதை போலவே பிறந்ததிலிருந்தே என்னுடைய சுபத்துவ சூட்சமூல தத்துவத்தின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் எண்ணங்கள் அமையும் என்கின்ற அடிப்படையில் தற்போது திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் திரையில் தெரிகிறது. இந்த அமைப்பின்படி இன்னும் ஒரு வருத்தமான கருத்தையை நான் பதிவு பண்ணுறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அவர்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார், துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறார், விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்று இணையத்தில் வெளியிடப்பட்டு இருக்கின்ற தவறான பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நிறைய ஜோதிடர்கள் கணிச்சிருக்கிறீங்க. பொதுவாக சொல்லப்போவே ஆனால் 12 பாவகங்களையும் வெளிப்படையாக அவருடைய சொந்த வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அனைத்தும் தெரியப்படுகின்ற நிலையில் இருக்கின்றவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவருடைய தந்தையும் அப்படித்தான். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க யாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கை விஷயங்களை வந்து மறைக்கவே முடியாது. ஏனென்றால் 1000 கண்கள் எப்போதுமே லட்சோப லட்சம் கண்கள் அவர்களை சுற்றி இருக்கின்ற நிலைமையில் தன்னுடைய வாழ்க்கையை மறைப்பது என்பது இயலாத ஒன்று. கன்னியா லக்னம்னு அவர் பிறந்திருந்தார்னு வைங்க, கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தா 7 இடத்தில் புதன் லக்னாதிபதி நீச்சமாகி 7 8 கூடிய செவ்வாய் அமர்ந்து அவருடைய மன வாழ்க்கை அவருடைய தந்தையைப் போலதாகவே ஆகியிருந்திருக்கும். அவருடைய தந்தையின் மன வாழ்க்கை முதல் மனைவி இந்த அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். இங்கே பதிவிரதையான மனைவியை கொண்டு தன்னுடைய கணவனுக்காக கோவில் கோவிலாக ஏறி இறங்கக்கூடிய ஒரு மனைவியை கொண்ட ஒருவர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருப்பாரா என்கின்ற ஒரு அடிப்படை நோக்கு நிச்சயமாக வேண்டும். இரண்டாவதாக அதே கன்னியா லக்னத்திலேயோ அல்லது வேறு விதமான துலாம் லக்னத்திலேயோ விருச்சிக லக்னத்திலேயோ பிறந்திருந்தால் இவருடைய தந்தையின் 9 பாவகம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் ஒரு ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணித்தான் ஆகணும். இப்போது நான் சொல்லப்போகின்ற இவருடைய உண்மை ஜாதகம், சிம்ம லக்னத்தின் இறுதியில் பிறந்திருக்கிறார். சூரிய சந்திரர்கள் நான் அடிக்கடி சொல்லும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். உயர்குடி பிறப்புகள் அனைவருமே வந்து ஏன் பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்றத ஒரு கேள்வியாகவே எழுப்பியிருந்தேன். என்னுடைய வேத ஜோதிட ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட 40 மேலான ஒரு ஆய்வில் அரசியல்வாதிகள் அதிகாரம் மிக்கவர்கள் அனைவருமே பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதையும் என்னுடைய சுபத்துவ சூட்சமாவில் சொல்லியிருக்கிறேன். இவரை விட உயர்நிலையில் கொண்டிருந்த இவராவது பௌர்ணமிக்கு அடுத்த நிலையில் பிறந்திருக்கிறார். பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை நிலையில் பிறந்திருக்கிறார். மாசி பூரம் என்று பிறந்திருக்கிறார். ஜாதகம் தெரியுது பாருங்க. மாசி மகத்தன்று இவரை விட உன்னத நிலைமையில் இவரை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய ஜாதகம் இவரை விட மேம்பட்டது. இவருடைய ஜாதகம் ஒரு 90 மார்க் கொடுக்கலாம்னு சொன்னால் ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்திற்கு 95 மார்க் கொடுக்கலாம். ஆக அந்த அமைப்பில் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருடைய 9 பாவகம் ஒரு ஜாதகத்தில் சகல விதமான உறவுகளும் பதியப்படும். மனைவி எப்படி, வாழ்க்கை துணை எப்படி, தகப்பன் எப்படி, தாய் எப்படி, அனைத்தும் பதிவப்பட்டிருக்கும். 9 பாவகம் வெளிவில்லைன்னால் தந்தை உயர்நிலையில் இல்லை என்று அர்த்தம். நீங்கள் கன்னியா லக்னம் போட்டிங்கன்னா 9 கூடியவர் 8 மறைவார். துலா லக்னம்னா 9 கூடியவர் நீச்சமாகி செவ்வாயோடு இணைந்து பாவத்துவம் அடைவார். இது விருச்சிக லக்னம்னு வந்துட்டால் 9 பாவகத்திற்கே வேறு விதமான தொடர்புகள் வந்துவிடும். ஆக ஒரு ஜாதகத்தின் உண்மை தன்மையை அறிவதற்கு நான் சொல்வதை போன்ற சுபத்துவ சூட்சும நிலை தத்துவங்களும் பாவக முனைகள் பாவக அமைப்புகளுடைய சுபத்துவ அமைப்பை பார்க்கும் பொழுதே பிறந்ததிலிருந்தே மிகப்பெரிய ஒரு அமைப்பில் பிறந்தவர் இவருடைய தந்தை ஒரு பேரரசர். கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசர் கூட அதான் அந்த காலத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவரும் ஒரு பேரரசர் தான், எம்பரர் தான். அந்த அமைப்பில் சிம்ம லக்னம் என்கின்ற போது 9 இடம் மிக சுபத்துவமாகி தந்தையை குறிக்கின்ற 9 பாவகம் இங்கே பார்த்தால் தந்தையை குறிக்கின்ற 9 பாவகமாகிய மேஷம் சுக்கிர குருவின் இருப்பால் மிகுந்த சுபத்துவமாகி பிதுர்காரகனாகிய சூரியன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கின்ற உயர்நிலை தந்தையை கொண்ட ஜாதகம் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகம். இன்னொன்று வேடிக்கையாக சொல்லலாம், இவருக்கு உதயமாகி இருக்கின்ற ஒரு நிதியும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர் தான். திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றவர் இவருக்கு உதயமாகி இருக்கிறவர். அதாவது தந்தையை மிஞ்சப் போகிறவர். தாய் 8 பாய்ந்தால் குட்டி 16 பாயும் என்கின்ற அமைப்பிற்கேற்ப ஒரு ஆழ மரத்தின் பின்னால் வருகின்ற வாரிசுகளாக இவர்கள் அனைவருமே வரக்கூடிய ஒரு அமைப்பில் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சோழர் குலம் பாண்டிய குலம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஒரு பேரரசனுக்கு பின்னால் அந்த குளம் தழைக்கும். ஒரு 200 வருஷம் 300 வருஷம்னா அந்த குளம் தழைத்திருக்கும். அது போன்ற ஒரு அமைப்புகள். அது இப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய அமைப்பின்படி திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக அனைத்து அரசியல்வாதிகளையும் விட மிக உன்னதமான உயர்நிலை ஜாதகம். அதை
இந்த என்னுடைய சுபத்துவ சுற்றுமோட தத்துவத்தின் அடிப்படையிலேயே விளக்கிறேன். எப்படின்னா, பௌர்ணமிக்கு மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய அரசர்கள் உதிக்கக்கூடிய மாசி மகத்துடைய குறியீடு, இதெல்லாம் நிறைய ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தில் சொல்லியாச்சு. அந்த மாசி மகத்திற்கு அடுத்த நாளில் பங்கமற்ற பௌர்ணமி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதாவது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற அமைப்பில் ஒரு உயர்நிலை ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் அதிக உயர்நிலை சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ சுற்றுமுள்ள தத்துவத்தின் அடிப்படையில் லக்னத்தில் குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரன் அமர்ந்து, ஜோதிடப்படி அந்த ரெண்டு நாளும் பௌர்ணமி யோகம்தான். பௌர்ணமி திதி வந்து அன்றைக்கு மறையலாமே தவிர இரண்டே கால் நாட்கள் சூரியனுக்கு நேரெதிரே, இரண்டே கால் நாட்கள் பௌர்ணமி சந்திரன் இருக்கின்ற அந்த இரண்டே கால் நாட்களும் ஜாதகப்படி அது பௌர்ணமி யோகமாகவே கருதப்படும். பௌர்ணமி என்பது ஒரு நாள் தானே வருகிறது, அதற்கடுத்து பிரதமை வந்து விடுகிறது என்கின்ற சந்தேகத்தில் உள்ளவர்களுக்கு ஜாதக கணிதம் என்பது வேறு, வேறு விதமான முகூர்த்த கணிதம் என்பது வேறு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சூரியனும் சந்திரனும் நேரெதிர் கேந்திரங்களில் இருக்கின்ற பௌர்ணமி யோகம் இரண்டே கால் நாட்களுக்கு ஜாதக ரீதியிலாக நீடிக்கும். அத்தகைய பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் அமர்ந்து லக்னாதிபதியையும் பார்த்து குருவின் பார்வையையும் பெற்றிருக்கிறார். ஆகவே மிக உயர்நிலை லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் திருமுகு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் இங்கே பொருந்தியிருக்கிறது. பிறந்ததிலிருந்தே ஒரு இரண்டு வயது முதல், கிட்டத்தட்ட ஒரு வயசு ஒன்றரை வயசுலேருந்தே இந்த ஜாதகத்தின் மிக உயர்நிலை யோகர்களான சூரிய சந்திர செவ்வாய் குரு போன்ற திசைகள் அவருக்கு நடந்து வந்தன. கிட்டத்தட்ட பிறவி அரசியல்வாதினே அவர் சொல்லிடலாம். இளைஞரணி அமைப்பை உருவாக்கியவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி அமைப்பை. தந்தையைப் போலவே பதின் பருவத்திலேயே அரசியலுக்கு வந்துவிட்டவர். தந்தையும் கிட்டத்தட்ட 14-13 வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவர் தான். அந்த அரசியல் அமைப்புகளுக்குள்ள பொது பிரச்சாரத்திற்குள் அவருடைய தந்தையும் வந்துவிட்டார். இவர் பிறந்த ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்குள்ளேயே தந்தை எம்எல்ஏ ஆயிட்டார். கலைஞர் அவர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அதற்கப்புறம் அவருக்கும் வளர்ச்சி, இவரும் அந்த அரசியலை அடிவட்டி வந்தவர் தான். சரி, பாவக அமைப்பில் பார்த்துட்டிங்கனாலே அடிக்கடி சொல்லுகின்ற அமைப்பு லக்னாதிபதி அதிக சுபத்துவம், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம். இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். ஒரு கிரகம் அதிக வலுவை, இந்த அமைப்பை நான் கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்திலையும் விளக்கியிருக்கிறேன். கலைஞர் அவருடைய உன்னத வெற்றிகளுக்கு காரணம் மேஷ விருச்சிகத்திலும் மகர கும்பத்திலும் அமர்ந்த அந்த மேஷ விருச்சிகத்தில் குரு, சனி, புதன், கேது இந்த திசைகளுடைய வெற்றிக்கு காரணம் அவர்கள் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த காரணத்தினால்தான்றதை கலைஞர் அவர்களுடைய இதிலையும் விளக்கியிருக்கிறேன். இங்கே பார்த்தீர்களே ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஒரு ஜாதகம், பௌர்ணமி யோக ஜாதகம், இவருக்கு வீடு கொடுத்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கிறார். 9 இயற்கை சுவர்கள் திரிகோணங்களில் மட்டுமே அமர்ந்தால் மிக அதியோக நல்ல பலன்களை செய்வார்கள் என்கின்ற விதியின் அடிப்படையில் சுக்கிரனும் குருவும் 9 இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக குரு லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்தை லக்னாதிபதியை அனைத்திலுமே சுவர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு அதி உயர் உன்னத நிலை ஜாதகம் இது. புதன் மட்டும் நீச்சமாக இருக்கிறார். ஆயினும் அந்த நீச்சத்தின் அமைப்பு நான் அடிக்கடி சொல்லுகின்ற சந்திர அதியோக அமைப்பால் ஈடுகட்டப்படுகிறது. சந்திரனுக்கு 6 இடத்தில் 8 இடத்தில் புதன் இருக்கும்போது மிகப்பெரிய உயர்நிலை கிடைக்கும் என்பதும் ஒரு விதி. அந்த அமைப்பின்படி சந்திரனுக்கு 8 இடத்தில் புதன் நீச்ச பங்கமாக இல்லாவிட்டாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய பலவீனமும் மறைமுகமாக சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி பரிவர்த்தனையாகி அதன் மூலம் அவரிடம் ஆட்சி பெறுகின்ற அமைப்பிலையும் அந்த நீச்ச பங்கு அமைப்பு இருக்கிறது. ஆகவே அதை விட மிக முக்கியம் தற்போது அடுத்ததாகத்தான் அவருடைய கடைசி அந்திம காலத்தில் தான் புதன் தசை வரப்போகிறதே தவிர இப்போது இல்லை என்பதும் ஒரு வகையில் வந்து இடையில புதன் தசை வந்திருந்தாலும் அது நல்லதில்லை. கன்னியா லக்னம்னு சொல்றவங்க லக்னாதிபதி நீச்சமான ஒரு ஜாதகம் எப்படி வந்து வாழ்க்கையின் முற்பகுதியில் உயர்நிலையை அடைய முடியும்? லக்னாதிபதி நீச்சமான ஏகப்பட்ட விதிகளில் நீச்சபங்கமானத்தான் உயர்நிலையே. லக்னாதிபதி நீச்சமான ஒரு ஜாதகம் வந்து ஒரு நிலைத்தன்மை கொண்ட ஜாதகமாக இருக்காது என்பதை கூட உணர முடியாதவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னு கணிக்கிறீங்க. ஆக இந்த அமைப்பின்படி பாவர்கள் லக்ன அவையோர்கள் 3, 6, 10, 11 இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பின்படியும் சனி 3 இடத்துல தற்போதைய தசாநாதன், ஒவ்வொன்றா வர்றேன், தற்போதைய தசாநாதன் சனி 3 இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த 3 இடத்து சனியை என்னுடைய விதியின்படி குருவும் சுக்கிரனும் இணைந்து பார்க்கிறார்கள். ஆக சனி மிக அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்.
சென்ற முறை எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஜாதகத்துல சில பேர் புரிஞ்சிக்காம என்ன சொல்றீங்கன்னா, சனியை பத்தி நீங்க திட்டுறீங்க, சனி எப்படி இவருக்கு வந்து உயர்நிலைய சிஎம் பதவியை கொடுத்தார். நான் எங்க சனியை பத்தி திட்டினேன்? சனி உச்சமானால் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கணும்ன்றதானே விதி. அதைத்தானே சொல்றேன், பாவக்கிரகங்கள் சூட்சமோட தேரின்ட்டு. சனி பகவான் உச்சமானால் 3, 6, 8, 12 மறையணும். திராவிட முன்னேற்ற கழகத்தலைவருடைய ஜாதகத்திலையும் சனி உச்சமாகி 3ல தான் மறைஞ்சிருக்கிறாரு. இன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகத்திலையும் சனி உச்சமாகி 6ல தான் மறைஞ்சிருக்கிறார். வேத ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்வதில் தான் தவறுகள் இருக்குமே தவிர நான் விளக்குவதில் தவறுகளே இருக்காது. அதுக்கு தான் அடிக்கடி சொல்றேன், எல்கேஜி எங்க எம்ஏக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா வந்து ஸ்லேட்டையும் பல்பத்தையும் வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு புரியாதுன்ற. அதனால கமெண்ட் போடுகின்ற சிலரை வந்து நான் பார்த்து சிரித்து கடக்கத்தான் வேண்டுமே தவிர, என்றைக்கு உங்களுக்கு ஆழமாக நான் சொல்லுகின்ற விதிகள் புரிகிறதோ அப்பதான் வேத ஜோதிட விதிகள் நுணுக்கமாக புரியும். ஏன்னா இது ஒரு மகா சமுத்திரம், அவ்வளவு ஒண்ணு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சணும்னு அவசியமே கிடையாது. சரி, இந்த அமைப்பின்படி திருமுக ஸ்டாலின் அவர்களுக்கு 6ல் ராகு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஜாதகம், ஒரு உயர்நிலை அமைப்பில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிற ஜாதகம். இன்றைக்கு அவர் தமிழக முதல்வராக இல்லாமல் இருக்கலாம், ஆயினும் ஒரு தமிழக முதல்வருக்குரிய அனைத்து அந்தஸ்து அதிகாரங்களோடு அவர் இருக்கிறார். பிறந்ததிலிருந்தே தன்னுடைய குடும்ப உறவுகளில் கூட இவர் தான் முதன்மையான ஒரு ஜாதகமாக இருக்குது. ஏன்னா இவருடைய அண்ணனுடைய இவருடைய உடன் பிறந்த மூத்த அண்ணன் அவர்களுடைய ஜாதகமும் எனக்கு தெரியும், அவருடைய ஜாதகம். அதுக்கு தான் அந்த ஜாதகத்தின் படிநிலை என்று சொல்கிறேன். இன்றைக்கு இவருடைய மூத்த அண்ணன் ஒருவரும் அரசியலில் இருந்தார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். இன்றைக்கு ஒதுங்கி இருக்கிறார். இன்றைக்கு இவருடைய கட்சி அமைப்பில் முதன்மை அமைப்பாக இருக்கக்கூடியவர் இப்போது நாம் அடையாளமாக காட்டிக்கொண்டிருக்கின்ற திருமுக ஸ்டாலின் அவர்கள். அதற்கு ஜாதக ரீதியிலான காரணம், அண்ணன் தம்பி இருவருடைய ஜாதக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது வேத ஜோதிடம் எத்தகைய உண்மைத்தன்மை வாய்ந்தது என்பதை பரிபூர்ணமாக உணர முடியும். ஆகவே இன்றைய தமிழகத்தின் மிக உயர்நிலை நம்பர் 1 ஜாதகம் அப்படின்னு சொல்லப்போனோம்னா இன்றைக்கு இருப்பவர்களில் திருமுக ஸ்டாலின் அவருடைய ஜாதகம்தான். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். அந்த பௌர்ணமியை கூட நான் 12 விதமான பௌர்ணமிகளாக பிரித்திருக்கிறேன். ஆக அரசர்கள் பிறக்கக்கூடிய மாசி மகத்திற்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் இது. இது ஒரு உயர்நிலை அமைப்பு. பௌர்ணமி யோகம் எந்த இடத்திலும் பங்கப்படவில்லை. லக்ன கேந்திரத்தில் பௌர்ணமி யோகம் அமைந்திருக்கிறது. இயற்கை சுவர்கள் திரிகோணத்தில் அமர்ந்து அதில் முதன்மை சுவரான குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் லக்னத்தையும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சந்திரனையும் ராசியையும் பார்க்கின்ற மிக உயர்நிலை ஜாதகம். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார். ஆக 7ஆம் அதிபதியும் உச்சம். அப்போ அவருடைய மன வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு மன வாழ்க்கை. ஆக 7ஆம் அதிபதி எப்போது உச்சம்? அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுக்காவது 7ஆம் இடத்துல பாவகிரகம். 7ஆம் இடத்துல இங்கே லக்னாதிபதியே அமர்ந்து அந்த 7ஆம் இடத்தை பௌர்ணமி சந்திரன் பார்த்து 7ஆம் அதிபதி உச்சமாகி சுவர் பார்வையில் இருக்கும்போது மன வாழ்க்கை எந்த விதமான ஒரு அற்புதமான மன வாழ்க்கைன்றதையும் கணக்கு போட்டுடலாமே. ஆக பாவகங்கள் அனைத்தும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு உன்னதமான அரசன் பிறக்கிறான் என்கின்ற வேத ஜோதிட விதிகளுக்கு ஏற்ப பிறந்த இன்றைய அரசன், இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுடைய ஜாதகம் ஒரு உறுதியான அமைப்பாக இருக்கும். ரெண்டாவது, ராகுதசையுடைய பிற்பகுதிகள் நல்ல பலன்களை செய்யாது. ராகுதசையுடைய இறுதியில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நல்ல பலனை தராது அப்படின்றத சாயாகிரகங்களின் சூட்சும கட்டுரைகள் அடிக்கடி எழுதியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லியும் வருகிறேன். 1991 இவருக்கு ராகுதசையுடைய பிற்பகுதி சுக்கரபுக்தியுடைய பிற்பகுதி ஆரம்பித்தது. அந்த ஒரு நேரம் தவிர 1991 தவிர தன்னுடைய வாழ்நாளில் எம்எல்ஏ எலெக்ஷனை தோற்கவே தோற்காதவர். குருதசை அவருக்கு 1996 ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து உயர்நிலைக்கு வருகிறார். 1996 ஒரு குட்டி அரசனாக, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை நகர மேயர், கவுன்சிலரால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஏறத்தாழ அவர் 40 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த சென்னை மாநகரத்தின் மேயராக அவர் முதல் நிலையாக, கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு அரசனுக்கு நிகரான பதவி தான். முதன் முதலாக 1996 குருதிசையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது முதல் அவருக்கு சரிவே இல்லாத ஒரு வாழ்க்கை அமைந்து கொண்டு வந்தது. ஆனால் 2011 சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத சனிதிசை என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற இந்த சனிதிசை ஆரம்பித்ததிலிருந்து அவருக்கு முதல் 10 வருடங்கள், அதாவது சரியாக 9.5 வருடங்கள், அவருடைய தந்தையைப் போலவே கடக லக்னத்திற்கு வரக்கூடாத சனிதசையில 9.5 ஆண்டு காலம், ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் நேரடி ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய தந்தை இல்லாததைப் போலவே 2011 இவருடைய சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத சனிதசையிலிருந்து இவர் நேரடி அதிகாரத்தில் இல்லை.
இதுவும் வேத ஜோதிடத்தை மெய்ப்பிக்க வருகின்ற இன்னொரு விதி. 2000 எனக்கு அனைத்து கட்சிகளிலும் எனக்கு வந்து இவங்க இருக்கிறாங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். நான் ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டவன். என்ன வேத, நான் எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா ஜோதிட கட்சின்னு சொல்லிடுவேன். எனக்கு ஜோதிடம் தான் எல்லாம். ஜோதிடத்தை தவிர வேறு எந்த பக்கத்திலையும் என்னுடைய சிந்தனையை நான் திசை திருப்புவது இல்லை. அந்த அமைப்பில் அனைத்து கட்சியிலும் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் என்னிடம் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பில், என்னிடம் உரிமையோடு பழகக்கூடிய ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன். 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 தலைவர்கள் சிலரும், மிக முக்கியமான அதிகாரிகள் சிலரும் என்னிடம் ஒரு சவாலே விட்டாங்க. நாங்கள் 180 சீட்ல ஜெயிப்போம் அப்படின்னாங்க. அப்பொழுதே எனக்கு மிக நெருக்கமானவர்களிடம், இது நல்லா தெரியும், பரவலாகவே இது நிறைய பேருக்கு தெரியும், 2016 அன்றைய காலகட்டத்தின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதக அமைப்புகளை வைத்து நான் சொன்ன பலன் என்னன்னா, இம்முறையும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும், ஆனால் ஜெயித்தவுடன் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வார், 2017 அவர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பலன். 2016 எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன். இந்த வீடியோவை அவங்களும் பார்ப்பாங்க. அடிக்கடி என்கிட்ட இதை பற்றி சொல்கிறவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, அன்றைக்கே சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 தலைவர்களுக்கு இது வந்து நிச்சயமாக தெரியும், நாங்கள் இந்த பலனை சொன்னது எல்லாமே. ஆனால் அதற்கும் வந்து அவங்க, நாங்கள் 180 சீட்டில் வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்லாம் பந்தயம் கட்டினவங்களாம் இருக்கிறாங்க. அதை அந்த எதுக்காக அந்த காரணத்தை வச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடியவருடைய ஒரு வாரிசாக ஒரு நாள் தமிழக முதல்வர் பதவியில் அமரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 2011 2021 வரை இந்த முதல் 9.5 காலம் சனி திசை நடப்பின் காரணமாக நேரடி அரசியல் அதிகார அமைப்புகள் இருக்காது அப்படிங்கிறத கணிச்சதுனால தான். இதே நிலைமை தான் 1977 முதல் 1987-88 வரைக்கும், 87 வரைக்குமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 காலம் தமிழக முதல்வராக எம்ஜிஆர் இருந்தபோது இதே சனி திசையில் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது. அவருக்கு கடக லக்னம் அட்டமாதிபதி சனி திசை. ஆகவே சனி என்பவர் எத்தகைய ஒரு சுப ஒரு கிரகம், எத்தகைய சுப அமைப்பில் இருந்தாலும் அதனுடைய ஆதிபத்தியத்தை மட்டுமே அது தர முடியுமே தவிர அதிர்ஷ்டத்தை தர முடியாது. பாவகிரகமாக இருந்தாலும் அது 6 ஆதிபத்தியத்தை தரும்போது அது நிச்சயமாக நல்ல வண்ணம் தர்றதுக்கான சுபத்துவமாகவே இருந்தால் கூட அதிர்ஷ்டத்தை தருவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற அடிப்படையில் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுடைய ஜாதகப்படி 2011 முதல் 2021 வரை அவருக்கு நேரடியான அரசியல் அதிகாரம் இல்லை. 2021 சொல்லிடுறேன், அவர் 1996 மேயராக இருந்த காலகட்டமும், அதனை அடுத்து துணை முதல்வராக இருந்த காலகட்டமும், இப்போது அதே மாதிரியான அதிகாரத்தை தரக்கூடிய காலகட்டம் 2016 சனிதசை சூரியபுக்தி அப்படிங்கிற அமைப்பில், சனிதசை சூரியபுக்தி என்கின்ற அமைப்பில் வருகின்ற மே மாதம் இன்னும் சில வாரங்களில் அவருக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. நன்னா நடக்க போகுதுன்றது நீங்களே வேத ஜோதிடத்தை அறிந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த இதுக்குள்ள நம்ம போகாமல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஜாதகத்தை விவரிக்கலாம் என்கின்ற அமைப்பில் மட்டும்தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். வேத ஜோதிடத்தின் விதிகள் அனைத்தும் பொருந்தி இருக்கின்றன. ஜாதகத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு பாவத்துவமாக தொடர்பு கொள்ளாமல் மிக அருமையாக நிலையில் இருக்கின்ற, லக்னாதிபதி உயர்நிலையில் சுபத்துவமாக அமைந்த, லக்னம் அதைவிட உயர்நிலையில் சுபத்துவமாக அமைந்த, கோடியில் ஒருவராக பிறக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு என்னுடைய சுபத்துவ சூட்சுமவுழு தத்துவத்தின் அடிப்படையில் 100% சரியாக இருப்பதை திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திலும் நான் வந்து நிச்சயமாக விவரிக்க முடியும். வேத ஜோதிடம் அறிந்தவர்கள் இதை நல்லா உணர்வீங்க. அடிக்கடி இதைத்தான் நான் சொல்கிறேன், உயர்குடி பிறப்புகள் மட்டும் ஏன் பௌர்ணமியிலும் பௌர்ணமிக்கு அருகிலும் பிறக்கிறார்கள்? நான் சொல்லுகின்ற அந்த சிவராஜ யோக அமைப்பு, சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பு திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திலும் மிக வலுவாக இருக்கக்கூடியதை நீங்கள் உணர முடியும். இதில் ஒரு வீக்னு சொல்லப்போனால் புதன் திசை, புதன் அமைப்புகள் எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போ மட்டும் அவர் கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும். அதுவும் தசாபக்தி அடிப்படையில் சில விஷயங்களில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் தற்போது இப்போது நான் வெளியிட்டிருக்கின்ற இந்த மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எத்தகைய விதிகளை சொன்னார்களோ, ஒரு அரசனின் ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அதிகாரம் செலுத்துபவனின் ஜாதகம், பிறந்ததிலிருந்தே ஒரு உயர்குடி பிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, பிறந்ததிலிருந்தே மற்றவர்கள் அவரை வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவனுக்கு எத்தகைய சுபத்துவ தன்மையோடு அனைத்து கிரகங்களும் வலுவாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் நம்முடைய ஞானிகள் சொன்ன விதிகளை சற்றும் குறையாத அமைப்பில் இந்த ஜாதகம் இருப்பதை மிக தெளிவாக வேத ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அமைப்பின்படியே வேத ஜோதிடத்தை மெய்ப்பிக்க வந்த ஜாதகம், ஆய்வு செய்வதற்கு வந்த ஒரு ஜாதகமாக கூட
இவருடைய இதை வந்து இது பண்ணிக்கலாம். நான் இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி பத்தாம் இடத்து அதிபதி வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும்ட்டு கன்யா லக்னத்தில் பிறந்திருக்கிறான்னு வைங்க, அதாவது அரசனுக்கு நிகரான அனைத்து அமைப்புகளும் வணங்கி நின்று சல்யூட் அடிக்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து பத்தாம் இடம் ரொம்ப சுபத்துவமாக இருக்கணும், பத்தாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கணும். இதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்துருக்கணும்னா ராசிக்கன் லக்னத்திற்கூடிய சுக்கிரன் பத்தாம் அதிபதியாகி அவர் குருவோடு சேர்ந்து அதிக சுபத்துவ நிலையில் இருக்கிறார். குருவோடு சேர்ந்து மிக அதிக சுபத்துவ நிலையில் பத்தாம் இடம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடியது. எப்போவுமே கன்னியா லக்னம்னு வச்சுட்டிங்கன்னு வைங்க, புதன் பத்தாம் அதிபதியாகி அட்டமாதிபதியோடு சேருவார். கன்னி லக்னத்தில் இவர் பிறந்திருந்தால் இவர் வந்து அரசியல்வாதியே இல்லை அப்படின்றதான் உண்மையான நிலைமை. இந்த மாதிரி துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் கூட சுக்கிரன் வந்து அந்த இது செவ்வாய் வந்து பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்துல வேறு விதமான நிலைமைகளில் போய் மாறுவார், மற்ற அமைப்புகளும் ஒத்து வராது. ஆக இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்திற்குமே அந்த பாவக அமைப்புகளை, பாவக முனைகளை பொருத்தி பார்த்தாலே இவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார், இவருடைய உண்மையான பிறந்த நேரம், இவருடைய உண்மையான ஜாதகத்தை பார்த்துருக்கிறதுனால தான் இன்றைக்கி இதை வந்து விளக்குகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய ஜாதகம் வந்து இன்றைக்கு இருக்கின்ற அமைப்புகளில் மிக உயர்நிலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஜாதகம், அனைவரின் அமைப்பையும் மேலோங்கிய ஒரு நல்ல ஜாதகமாக வேத ஜோதிட விதிகளின் அடிப்படையில் இருக்குது. அவர் மேயராக இருந்த காலகட்டம், துணை முதல்வராக இருந்த காலகட்டம், அடுத்து திரும்ப வரப்போகிறது இன்னும் சில வாரங்களில். ஆகவே ஒரு உயர்நிலை அதிகாரம் உள்ள ஒரு நல்ல ஜாதகம் என்பதை ஜோதிட ரீதியாகவே விளக்கலாம். வாழ்த்துக்கள், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.